ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். சிங்கப்பூரில் வுட்லேண்ட்ஸில் புதுசாக ஒரு ஷாப் $2 ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் அதோடய திங்ஸ் நிறைய $2 இருக்குது. இந்த டேஸோ வந்துட்டு ஜப்பான் ஹோம், அதாவது ஜப்பான் ப்ராடக்ட்ஸ் தான் நிறைய இருக்கும். ஜப்பான் ஹோம்னே ஒரு ஷாப் இதுக்கு முன்னாடி இருந்தது, ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி அதை தூக்கிட்டாங்க. அது இல்லைன்ற குறைய தீர்க்க தான் இப்போ டேஸோ வந்திருக்கீங்க. டேஸோவில் எல்லா திங்ஸையுமே அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. அந்த ஷெல்ஃப்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லா சைட்லேயுமே ப்ரைஸ் சார்ட் டிஸ்பிளேயில் இருக்கும். எல்லா கார்னர்ஸ்லையுமே திரும்பி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜப்பானில் மணியை வந்து எண்ணில் தான் சொல்லுவாங்க. இந்த எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயுமே எண்ணில் தான் டேக் பண்ணியிருப்பாங்க. அதை அப்படியே சிங்கப்பூர் ப்ரைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி அதுவுமே எல்லா கார்னர்ஸ்லேயுமே போர்ட் போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரோலை நம்ம ஃப்ரண்ட்டில் நின்று பார்த்தோம்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு ஒரு இடத்துலையுமே போர்ட் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு கடையை ஃபுல்லாக சுற்றி பார்க்க டைம் இல்லைனாலும் ஓரளவுக்கு சுற்றி பார்த்தேன். அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. ஹேர் ஆக்சசரிஸ் இருக்குது, பியூட்டி ஐட்டம்ஸ் நிறையவே இருக்குது, கிச்சன் வேர், டேபிள் வேர், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கார்டனிங்கோட திங்ஸ், அதாவது பிளான்ட்டிங்க்கு என்னென்ன தேவையோ எல்லா திங்ஸுமே இருக்குது. அப்புறம் பெட்ஸோட டாய்ஸ் சைட் போனீங்கன்னா பெட்ஸோட இப்போ டாகோட ஹவுஸ், கேட்டு, ரேட்டு, ஹாம்ஸ்டர், இதோட ஹவுசஸ் மாதிரிலாம் நிறையா இருக்குது. நம்ம என்ன திங்ஸ் நம்ம செலக்ட் பண்ணாலுமே நம்ம அதோட ப்ரைஸை கண்டிப்பாக பார்க்கணும். இங்கே நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு $2.16 இருக்குமே தவிர எல்லா ப்ராடக்ட்ஸுமே $2 வராது. டேகே இல்லாமல் இருந்ததுன்னா அது மினிமமான ப்ரைஸ் $2.16. மற்றபடி டேக் இருந்ததுன்னா 200 yen போட்டிருப்பாங்க, 300 yen போட்டிருப்பாங்க, 400 yen, 500 yen இந்த மாதிரி எண்ணில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு நம்ம பார்த்து எடுத்துக்கணும், சிங்கப்பூர் ரேட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். நிறைய ஆர்கனைசர்ஸ் வச்சுருக்காங்க, பயங்கர சூப்பராக இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கொலாப்சபிள் வாட்டர் ஜக், 3.5 liters இருக்குது. ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம், அதாவது க்ரஷ் பண்ண மாதிரி கொலாப்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்தது. சின்னதாக இருந்த பவுல்ஸ்லாம் நிறைய $2.16 இருந்தது. அடுத்தது இங்கே பாருங்கள், பெட்ஸோட டாய் செக்ஷனுக்கு வந்திருக்கேன். ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது இந்த இடம் எல்லாம். பெட்ஸ்க்கு யூஸ் ஆகிற ஆக்சசரிஸ் அதோட ஃபீட்ஸ் அது எல்லாமே இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக கார்டனிங் செக்ஷன், ஸ்டாண்டு, பாட்டு, சீட்ஸ், அப்புறம் அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ் ஐட்டம்ஸும் எல்லாமே வந்துடுச்சு. பயங்கரமாக இருக்குதுங்க. இப்போ வாங்க இன்றைக்கி என்ன சமையல் பண்ணுங்கிறத பார்க்கலாம். லாங் பீன்ஸ் வச்சு புதுசாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணலான்ட்டு சாம்பார் வச்சேன். சூப்பராகவே இருந்ததுங்க. லாங் பீன்ஸில் சாம்பார் எப்படி நல்லாயிருக்குன்னு கேட்குறீங்களா? நான் கூட நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். சிம்பிளாகவே வச்சு முடிச்சிட்டேங்க இந்த சாம்பாரை. உங்களுக்கு இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். ஃபுல் வீடியோ டீட்டெயிலாக போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.